ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட 100cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் விண்டேஜ் ரெட்ரோ கிளாசிக் பைக் மாதிரியான டிசைனில் தான் வரப்போகுது. ப்ரைஸ் அண்டர் 1 lakh ருபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷைன் 100ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ ஷைன் 100க்கு மேலே பொசிஷன் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஷைன் 100 விட இதில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அப்படின்னாலே கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோண்டாவோட 100cc விண்டேஜ் ரெட்ரோ பைக் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 99.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4-speed கியர்பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. கண்டிப்பாக 4-speed அப்படிங்கும் போது இனிஷியல் பிக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் மைலேஜ் வந்து சூப்பராக கிடைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 70-75 km/h மைலேஜ் தாராளமாக இந்த பைக்கால் வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக ஒரு 75-80 இதுதாங்க அதிகபட்சம் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைட் வந்து இந்த பைக்கால் கொடுக்க முடியும், அதுவும் சிட்டியில். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோண்டாவோட 100cc ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 38mm உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான பிரேக்கிங் தான் இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும்தான் இருக்குது. இந்த பைக்கில் ஏபிஎஸ் எதுவும் வந்து அவைலபிள் இல்லை. இந்த பைக் முக்கியமாக லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோவோட நமக்கு எக்ஸ்ட்ரீம் 125R ஒரு ரைவலாக ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் அஃபோர்டபுளில் அதே சமயம் நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய பைக்காக வேணும் அப்படிங்கிறதுனால தான் ஹோண்டா இந்த விண்டேஜ் ரெட்ரோ கிளாசிக் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-inch அலாவியிலோட உங்களுக்கு வந்து நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாட்டான சீட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹாலோஜனில் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டெயில் லைட்டும் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுக்க போகிறாங்க. முக்கியமான விஷயம் கிக் ஸ்டார்ட் இந்த பைக்கில் வந்து இருக்குங்க. ஸோ இப்போலாம் கிக் ஸ்டார்ட் ஒரு பைக்கில் நம்ம பார்க்குறதே வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தியான எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டான கம்ப்யூட்டர் பைக் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோண்டாவோட இந்த விண்டேஜ் ரெட்ரோ கிளாசிக் மாடல் ஒரு பர்ஃபெக்டான பைக்காக இருக்கும். அதுவும் அண்டர் 1 lakh ருபீஸில் நீங்கள் இந்த பைக்கை வந்து பை பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த பைக்கில் வந்து இருக்குது. டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்கமிங் வந்து வரப்போகுது. ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100-125cc பைக் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்கமிங் CBR சீரீஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெறும் அனலாகில் தான் வந்து கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா செமி கிளஸ்டர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹோண்டாவோட காரணமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.